ஹே எவ்ரிவன், நான் வர்ஷா. நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து சைனாலேருந்து தான் வந்திருக்கு, கரெக்டா? அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற ஒரு சில சாப்பாடு கூட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி நினச்சிட்ருப்போம். ஆனால் அதோட ஆரிஜின் ஆக்சுவலாக சைனா. ஸோ அது என்னென்ன ஃபுட்ஸ் அப்படின்றத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெச்சப் தான். கெச்சப்ன்ற வார்த்தை வந்து கெட்சியப் அப்படின்னு இருக்கிற ஒரு சைனீஸ் வார்த்தையிலேருந்து வந்தது. இந்த கெட்சியப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புளிச்ச மீன்லேருந்து எடுக்கப்படுற ஒரு சாசை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த கெட்சியாப்போட ப்ரொசீஜரை வச்சு தான் பிரிட்டிஷ் வந்து வீட்லேயே கெச்சப் உருவாக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணவர் ரிச்சர்ட் பிராட்லி 1732 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கெச்சப் வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற கெச்சப் மாதிரியே இருக்காது. இதுக்கப்புறம் தான் 1876 ஹென்ரி ஜே ஹெய்ன்ஸ்ன்றவர் ஒரு கெச்சப்பை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த கெச்சப்பில் தான் டொமேட்டோஸே ஆட் பண்ணியிருக்காங்க, கூட சுகரும் வினிகர் சேர்த்தெல்லாம் ஆட் பண்ணி. இப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு கெச்சப்பாக அது அப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து தான் இந்த கெச்சப்போட ஆரிஜினே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம்ஸ் தான். உங்களால் நம்பவே முடியாது இந்த ஐஸ்கிரீம்ஸ் வந்து சைனீஸ் ஆரிஜின் அப்படின்றத. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம்ஸில் வந்து பாலை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹனியையும் தண்ணியையும் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஐஸ்கிரீம் பேர் தான் சார்பட்னு சொல்லுவாங்க. மங்கோலியாவிலேயும் ரோம்லேயும் இது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஐஸ்கிரீமில் பாலை சேர்த்து சாப்பிட்ற டெக்னிக்கை கண்டுபிடிச்சது சைனாவில் இருக்கிறவங்க தான். ஸோ சைனாவில் இருக்கிற டேங் அப்படின்ற ஒரு டைனாஸ்டிக்கில் இருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரும மாட்டோட பாலில் மாவை சேர்த்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீமுக்கு சோடத்தோட ஃப்ளேவர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆனதுக்கப்புறம் தான் பாலில் ரைஸ் ஃப்ளார் சேர்த்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீமோட ஆரிஜின் கூட சைனா தான். நம்ம மூணாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஷி. சூஷின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு டக்கு ஞாபகம் வர்றது ஜப்பான் தான். ஆனால் இதோட ஆரிஜின் வந்து சைனா. சைனாவில் நரே சூஷி அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அந்த டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமைக்காத மீனை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் லைட்டாக சுற்றி நிறைய சால்ட் ஆட் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நாளைக்கு. ஸோ அப்படி இருந்துட்டு அதை சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரிசியை தூக்கி போட்டு அந்த மீனை மட்டும் சாப்பிடுவாங்களாம். ஸோ இந்த டிஷ்ஷு வந்து ஜப்பானுக்கு 8th century போயிருக்கு. ஜப்பானில் இருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியை கூட எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அரிசியை வினிகரில் போட்டு அதை தனியாக ஃபர்மெண்ட் பண்ணுறாங்க. அதை ஃபர்மெண்ட் பண்ணி அதை ரோல் பண்ணி திருப்பி அவங்க சூஷின்ற பேரில் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் சூஷியோட எவல்யூஷன். இதோட ஆரிஜின் வந்து சைனான்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாலாவது பார்க்க போகிறது பாஸ்தா தான். உங்களால் சுத்தமாக நம்பவே முடியாது பாஸ்தாவோட ஆரிஜின் இட்டாலின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னா அதோட ஆரிஜின் வந்து சைனான்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் இது டிபேட்டில் தான் போயிட்டு இருக்கு, தெளிவாக யாருக்கும் பதில் தெரியல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜிஸ்ட் வந்து 4000 பழமையான ஒரு நூடுல்ஸ் பவுலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சைனாவிலேருந்து. அந்த நூடுல்ஸ்னு கூட சொல்ல முடியாது, ஸ்பெகட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெகட்டினா என்னன்னா, பாஸ்தாவோட வெரைட்டி தான் ஸ்பெகட்டின்னு சொல்லுவாங்க. இட்டாலியில் கோதுமை மாவுலேருந்து பண்ணுவாங்க, அதே சைனாவில் வந்து அரிசி மாவுலேருந்து பண்ணுவாங்க, கரெக்டாக. ஆனால் இந்த ஸ்பெகட்டி 4000 பழமையான நூடுல்ஸ் பவுல் வந்து பயங்கர ஹார்டாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது கோதுமை மாவுலேருந்து தான் பண்ணியிருக்க முடியும். ஒரு ஸ்பெகட்டி வந்து 4000 சர்வைவ் ஆயிருக்கு அப்படின்னா அது எந்தளவுக்கு ஹார்டாக இருந்திருக்குன்றத பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே கிவின்ற பழத்தை பற்றி தெரியும், கரெக்டாக. அதோட ஆரிஜின் நியூசிலாண்டுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அதோட ஆரிஜின் வந்து நியூசிலாண்டு கிடையாது, சைனா தான். இதை சைனாவிலிருந்து தான் 1908 நியூசிலாண்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க. இதை ஆக்சுவலாக அவங்க சைனீஸ் கூஸ்பெரின்னு தான் சொல்லவே செய்வாங்களாம். ஆனால் இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறப்போ இந்த பேர் வந்து ஏற்றுக்கலை, ஒத்து வரல அப்படின்றதுனால தான் அது கிவின் பேரை மாற்றி மார்க்கெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிவி ஃப்ரூட்டோட ஆரிஜின் கூட சைனா தான். நம்ம ஆறாவது பார்க்க போகிறது தான் மீசோ. மீசோன்றது வேறு ஒன்றும் கிடையாது, சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பேஸ்ட். அதோட ஃபெர்மெண்ட் பண்ணி அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து அது நூடுல்ஸில் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதோட ஆரிஜின் வந்து ஜப்பான் கிடையாது, சைனா. இதை ஜப்பானுக்கு 6th–7th century தான் கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா, புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் ஆன டைம். பிகாஸ் இதை வந்து ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டாக ஜப்பானில் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைமில். இது என்ன தான் சைனா ஆரிஜினாக இருந்தால் கூட ஜப்பானில் தான் அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ வந்து பார்க்கறேன்.